காதலியிடமிருந்து பிரித்து வைத்த பெற்றோர் புகார் போராட்டம் நடத்தியும் இணைத்து வைக்காததால் காதலி எடுத்த விபரீத முடிவு. தேனி மாவட்டம் கோம்பை அருகே உள்ள மேலச்சிந்தலை சேரி கிராமத்தைச் சேர்ந்த ஜோதிடர் சுரேஷ், இவரது மகள் 19 வயதான ஹேமலதா, போடி அருகே உள்ள சிலமலை கிராமத்தைச் சேர்ந்த மணிவாசகம் என்பவரது மகன் சந்துரு. மணிவாசகம் பெங்களூரு இஸ்ரோ மத்திய அரசு நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறாராம். இந்த நிலையில் மணிவாசகத்தின் வீட்டிற்கு ஜோதிடர் சுரேஷ் பழக்கத்தின் காரணமாக குடும்பத்தோடு அடிக்கடி வருவதை வழக்கமாக வைத்திருந்தாராம். அப்போது சுரேஷின் மகள் ஹேமலதாவிற்கும் மணிவாசகம் மகன் சந்துருவிற்கும் காதல் மலர்ந்து விட்டதாம். இந்த காதல் விவகாரம் தெரிந்து சந்துருவின் தந்தை மணிவாசகம் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் காதல் ஜோடி இருவரும் கடந்த ஏப்ரல் மாதம் 16 சின்னமனூர் சிவகாமி அம்மன் கோவிலில் தாலி கட்டி கொண்டு திருமணம் செய்து கொண்டனராம். அந்த புதுமண தம்பதிகள் சின்னமனூரில் உள்ள ஹேமலதாவின் தாத்தா சேதுராமனின் வீட்டில் சில நாட்கள் குடும்பம் நடத்திவிட்டு அவர்களது திருமணத்திற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியதால் அந்த ஜோடி கோம்பை காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். போலீஸ் விசாரணையில் மணமகளுக்கு 19 வயதும் மணமகனுக்கு 20 வயதும் ஆனதாலும் மணமகனுக்கு 21 வயது பூர்த்தி அடைய வேண்டும் என்ற காரணத்தை கூறி அந்த ஜோடியை பிரித்து பெற்றோருடன் போலீசார் அனுப்பி வைத்து மணமகனுக்கு 21 வயது பூர்த்தியானவுடன் முறைப்படி திருமணம் செய்து வைத்து வாழ வையுங்கள் என அறிவுரை கூறி இருதரப்பினரையும் கோம்பை காவல்துறையினர் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. சந்துருவை அழைத்து சென்ற பெற்றோர் அதன் பிறகு காதலியோடு பேச விடவில்லையாம். மேலும் சந்துருவை பெங்களூருக்கு அழைத்து சென்று மறைத்து வைத்து விட்டார்களாம். தனது காதல் கணவரோடு பேச முடியாத தவிப்பில் ஹேமலதா கோம்பை காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்து போலீசாரும் சந்துருவை தேடி வந்தார்களாம். தொடர்ந்து காதலன் தன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் என மனவேதனையில் இருந்த ஹேமலதா கோம்பை அருகே உள்ள மேலச்சிந்தலை சேரியில் உள்ள தனது தந்தை வீட்டில் விபரீத முயற்சி மேற்கொண்டு விட்டார். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் மருத்துவமனைக்கு அவரை தூக்கிச் செல்ல அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்க தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் சந்துருவை ஒழித்து வைத்ததால் தான் தங்களது மகள் உயிரிழந்தார் என கூறி உடலை பெறமாட்டோம் என கூறி ஹேமலதாவின் குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மருத்துவமனை பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள்.